உலகில் தலை திறந்த சொல் செயல். ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம், இது நான் உங்கள் மகா. இன்றைக்கி நம்ம வீடியோ பகுதியில் பார்க்க போகிற மூவி ரிவ்யூ வண்டர் உமன் 1984. என்னடா இவன் கல் வச்சிருக்கானே பார்க்குறீங்களா? இந்த கல் தாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த கல்லை பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு வரம் கேட்டீங்க அப்படின்னா அந்த வரம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த கல்லால் எத்தனை வரங்கள் கிடச்சி இந்த உலக மக்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, அதை எப்படி நம்ம டயானா காப்பாற்றினாங்க. மிகப்பெரிய சிட்டி சென்டரில் வந்து ஒரு மாலில் வந்து ஒரு தெஃப்ட் நடக்குது. அந்த தெஃப்ட்டில் வந்து அவங்க ஒரு திருடங்கட்டை வந்து ஒரு குழந்தை மாட்டிக்குது. அந்த குழந்தைய காப்பாற்றுறது தான் டயானாவோட இன்ட்ரக்ஷன் சீனாகவே இருக்குது. ஸோ அது வந்து மாசாக காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃபைட் சீன் சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க கொடுக்குற சின்ன க்யூட் எக்ஸ்பிரஷன்லாம் வந்து என்னடா ஒண்டர் உமன் இன்னும் இவங்களுக்கு ஏஜியாக கம்மியாகாதா அப்படிங்கிற அளவுக்கு தான் ஃபீல் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனால் அவங்க மக்களோட மக்களாகவே கலந்துக்குவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒவ்வொரு கேரக்டரோட இன்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. படத்தில் வந்து பிராபரான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு என்ன ரொம்ப இன்னசென்ட்டாகவே இருக்கும், வெகுளியாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து யாருமே அந்த பொண்ணை கூட சரியாக பேசிக்க மாட்டாங்க. நம்ம டயானா தான் பேசிக்குவாங்க. சில பல விஷயத்துக்காக வந்து அவங்க சில விஷயம் ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து டயானா வந்து அவங்களை காப்பாற்றுற மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுக்கப்படுது. அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா அந்த கல்லை பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு விஷயம் வேணிங்க அப்படின்னா அந்த கல் வந்து உங்களுக்கு நிறைவேற்றப்படும் அப்படின்ட்டு. ஸோ இது ஆரம்பத்தில் தான் விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க. அந்த விளையாட்டாகவும் வந்து ஹீரோயினும் சரி அந்த பிராபரா பொண்ணும் சரி சில வேண்டுதலும் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த பிராபரா பொண்ணுக்கு வந்து அது வேண்டுதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறத வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதை வந்து ரொம்பவே ஃபன்னாக கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு டப்பிங் கொடுத்த வாய்ஸ் தாங்க இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சிரிக்க வச்சுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு விருப்பத்தை கேட்டிருப்பாங்க. அது என்னென்னா வந்து படத்தோட ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் தான் வந்து ஒருத்தர் இன்ட்ரொடக்ஷன் ஆகிறாங்க. அந்த படத்தோட கதாநாயகன் பல வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க கண்ணை முழிச்ச மாதிரி கோமாலிருந்து வந்த மாதிரியும் அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து இது எந்த வருஷம் அவங்க கேட்கும்போது இது 1984 அப்படின்ட்டு அந்த படத்தோட டைட்டிலே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க. இதை வந்து இது இந்த இடத்துல வந்து இந்த மாற்றம் நடந்துச்சு அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெலாம் அவங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி சில விஷயம்லாம் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லுக்காக ரொம்ப வருஷமாக ரிசர்ச் பண்ண நம்ம படத்தோட வில்லன் மேக்ஸ். ஸோ இந்த கல்லுக்காக அவர் என்னென்ன பிளான் பண்ணி அந்த கல்லை அடையணுங்கிற விஷயத்த வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிட்டு அந்த கல்லை வந்து அது கைப்பற்றாங்க. ஸோ அவர் வந்து ஒரு வரம் கேட்குறாங்க. அந்த வரம் தான் வந்து இந்த படத்தோட ட்விஸ்டே ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த கல் யாருக்குமே கிடைக்காமே போயிடுது. கல்லால் கிடைச்ச வரத்தால் உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகுது. அந்த பிரச்சனையிலிருந்து மக்களை வந்து எப்படி டயானா காப்பாற்றுறாங்கிறது தான் இன்ட்ரோலுக்கு அப்புறமே ஆகுது. இப்போ செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபைட் சீன். ஸோ அந்த ஃபைட் சீன் வந்து வேற லெவலுக்கே காமிச்சிருவாங்க சொல்லலாம். நம்மளை வந்து திருப்பி வந்து ஓகே இந்த படம் ஆரம்பிக்க போகிறா செம்மையாக கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபைட் சீனில் வந்து ஹீரோயின் மட்டும் சண்டை போட்டிருப்பாங்க. பார்த்து திடீர் ஹீரோவும் வந்து ஹீரோயினை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அது சில இடத்துல ஃபன்னாகவும் சில இடத்துல வந்து சீரியஸாகவே காமிச்சிருப்பாங்க. ஆனாலுமே வந்து அந்த கல்லை வந்து ஹீரோயினால் பறிக்கவே முடியாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் ஸ்பீடாக போகுதுன்னு பார்த்தா இல்லை, திரும்பி படம் வந்து ஸ்லோ ஆயிரும். அந்த கல்லை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கல் எங்கிருந்து வந்துச்சு, அந்த கல்லை திருப்பி வந்து நார்மலாக கொண்டு வரணும், மக்களை காப்பாற்றணும், என்னென்ன பண்ணணும். அந்த கல்லால் வரம் கிடச்சவங்க எல்லாருமே வந்து டயானாவை மீறி சக்தி உள்ளவங்க ஆயிடறாங்க. ஸோ அவங்கள எதிர்த்து டயானா எப்படி சண்டை போட்டு மக்களை காப்பாற்றுறாங்க, அந்த கல்லிருந்து பெற்ற வரத்தால் எப்படி எல்லாருமே வந்து நார்மலாகிறாங்க அப்படிங்கிறத வந்து படத்தில் அவங்க கஷ்டப்பட்டு கொடுத்த ஒரு விஷயமே. ஸோ இந்த படத்தோட எண்ணில் வந்து என்னென்னா ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. அந்த ஃபைட் சீன் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியும் நம்ம டிசியில் என்னென்ன எதிர்பார்ப்போம் ஒரு ஃபைட் சீனில் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆச்சு. ஓவராலாகவே வந்து ஒண்டர் உமன் 1984 வந்து அவங்க கேரக்டருக்கான இன்ட்ரக்ஷனும் சரி அந்த கல்லுக்கான டீட்டெயில் கொடுத்ததுலையும் வந்து ரொம்ப ஸ்லோவாக கொண்டு வந்தாலும் சொல்லலாம். ஆனால் அந்த படத்தில் கொடுத்த அந்த ஃபைட் சீன் இன்ட்ரோ இன்டர்வல் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வந்து நம்மளுக்கு வாவ் ஃபேக்டர் கொடுத்து இதை வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வெக்கேஷனில் வந்து அப்படினால குழந்தைங்க வந்து இது ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணுவாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் மகா.